Welcome to Myli Kitchen and Vlog. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே ஸ்பெஷலான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மீன் குழம்புக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்றேங்க. மீன் குழம்பு எப்பவுமே சூடா இறக்கி வச்ச உடனே நம்ம தட்டு போட்டு மூடக்கூடாது. ஏன்னா அதுல இருக்கிற தண்ணி பட்டு மீன் குழம்பு தண்ணியாக வாய்ப்பு இருக்கு. சீக்கிரமா கெட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால ஆறுன பிறகுதான் நம்ம குழம்பு எப்பவுமே மூடி வைக்கணும். இதுதான் இன்னையோட டிப்ஸ். ஏன் இந்த குழம்பு ஸ்பெஷல்னு சொன்னேன்னா, கிராமத்துல எங்க பாட்டி எப்படி இந்த குழம்பு வைப்பாங்களோ அதே மாதிரி நான் உங்களுக்கு வைக்க இன்னைக்கு சொல்லித்தரேன். இன்னைக்கு வந்து அரை கிலோ மீனுக்கு நான் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரேன். இதுக்கு ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு கருப்பு புளி எடுத்து நான் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். மீன் குழம்புலாம் எப்பவுமே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கருப்பு புளியில் வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி ஊற வச்சு புளி தண்ணியை எடுத்து வடிகட்டி தனியாக வச்சுக்கலாம். நான் ஒரு அரை லிட்டர் தண்ணி அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 4 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து இதை கரைச்சி வச்சுக்கலாம். அடுத்தது இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூளை சேர்த்துக்கலாம். என்னோட மிளகாய்த்தூளில் நான் வந்து தனியா தூளும் சேர்த்து அரைச்சிருக்கேன். அதனால நான் 4 ஸ்பூன் போடுறேன். இப்போ நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு ஸ்பூன் போல் மஞ்சள்தூள் போட்டு இந்த கலவையை நம்ம நல்லா கை வச்சு கலந்துக்கலாம். இந்த டைம்ல நீங்க உப்பு காரத்தை டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு காரம் சரியா இல்லைன்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் ஒரு பழுத்த தக்காளி வந்து கூட சேர்த்து இதுல நல்லா கலந்துக்கிறேன். நல்லா கரைய வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம 6-லேருந்து 7 பல்லு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி 1/2 தட்டி நம்ம இந்த குழம்புல கலந்துக்கலாம். உங்கள் வீட்டில் அம்மி இருந்ததுன்னா நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணி தட்டி எடுத்துக்கோங்க. அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக இந்த பதத்துக்கு நம்ம தட்டி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நல்லா கை வச்சு நம்ம கலந்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மீன் குழம்ப தாளிச்சுக்கலாம். அதுக்கு அடுப்புல நான் ஒரு மண்சட்டி வச்சிருக்கேன். மீன் குழம்பு எப்பவுமே மண்சட்டியில வச்சிங்கன்னா தனியா வாசமா இருக்குங்க. இந்த மண்சட்டி சூடான உடனே நான் இதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிருக்கேன். நான் ஒரு 5-6 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான கடுகு 1 ஸ்பூன் போல் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே வெந்தயம் 1 ஸ்பூன் போல் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு 4 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே வெங்காயம் அதில் கலந்துருக்கிறதுனால இதில் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். வதக்கிக்கோங்க. கண்ணாடி பதம் வந்தால் போதும். அடுத்தது நம்ம கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை எப்பவுமே நீங்கள் எண்ணெயில் போட்டு வதக்கி சமைச்சிங்கன்னா ரொம்ப ஸ்மெல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க.
அதுக்கப்புறமா நான் ஒரு அரை தக்காளி எடுத்திருக்கேன், அதையுமே சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் அதுலேயுமே வெங்காயம் தக்காளி சேர்த்துருக்கிறதுனால இதில் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்க நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சிருக்கிற குழம்பை இதில் ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு இப்படியே வந்து நல்லா கொதிக்கட்டோங்க. மீன் குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி ஒரு லிட் போட்டு மூடி வச்சிருங்க. நடு நடுவில் வந்து கொஞ்சம் எடுத்து பார்த்து பார்த்து மூடி வைங்க. ஓரளவுக்கு கொதி வந்த பிறகு நீங்கள் திறந்து வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா சீக்கிரமாக சுண்டிடும். குழம்பு வந்து நல்லா சுண்டணுங்க. மீன் குழம்பு வந்து சுண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மீன் போட்டு, மீன் போட்ட உடனே ஒரு 5 to 10 minutes நீங்கள் எடுத்துடணும். குழம்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்க நான் ஊற்றின தண்ணி எல்லாமே சுண்டி ஒரு 1/4 பதத்துக்கு வந்து குழம்பு வந்துருச்சு. நம்ம ஊற்றினது வந்து நல்லா சுண்டி 1/4 பதத்துக்கு வரணும் தண்ணி. அந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம மீனை சேர்த்துக்கலாம். மீன் போட்ட உடனே லைட்டாக ஒரு கிளறிக்கோங்க. ரொம்ப கிளற வேண்டாம், லைட்டாக கிளறிக்கோங்க. கிளறி அப்படியே விட்டுடுங்க. நான் சொன்ன மாதிரி 5 to 10 minutes மீன் வந்து வெந்துடும். மீன் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருக்கு. மீனும் வந்து நல்லா வெந்தாச்சு, நல்ல மணமாக இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்டில் இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.